ஹாய், ஹலோ, வெல்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை யூடியூப் சம்மந்தமாக டிப்ஸ்களை பல சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூடியூப்பில் எத்தனை சப்ஸ்கிரைபர், அதாவது எத்தனை பேர் சேனலை நம்ம வந்து ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நம்ம வீடியோ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்றபடி சும்மா சும்மாலாம் ஷேர் பண்ண வேண்டாம், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அதாவது நான் என்னோடய சேனல்லேருந்தே இதை வந்து உங்கள் வித்தின் ப்ரூஃபோடு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது என்னோடய சேனல்லேருந்து நான் வந்து நேற்று, அதாவது மக்களுக்காக, அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஒரு வீடியோ எடுக்கணுமே, ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பார்த்தேன். அதாவது அவங்களுக்கு உண்மையான சப்ஸ்கிரைபர் தானா, அதை கேன்சல்லாம் பண்ண மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் 20, 30, 40, 50, 60, 70 வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. ஆ, சூப்பராக இருக்க, பரவாயில்ல, அப்போ நிறைய பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாமா ஒரு நாளைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு 75 வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன். 76வது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு வந்த மெசேஜ் யூடியூப்லேருந்து, சம்திங் வென்ட் டு ராங் இப்படின்னு வந்து. அதுக்கப்புறம் சரி, ஒரு டைமில் தான் இப்படி வருது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணேன், மறுபடியும் சம்திங் வென்ட் டு ராங், மறுபடியும் சம்திங் வென்ட் டு ராங் இப்படி வந்துட்டே இருந்தேன். அப்போ நினச்சேன், அப்போது ஒரு நாளைக்கு 75 சப்ஸ்கிரைப் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அது என் நான் மட்டும் நினச்சது கிடையாது, யூடியூப்பில் பாலிசிலேயே அதுக்கப்புறம் போய் படித்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது சேனலாக இருந்தால் மொத்தமாகவே 2000 சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வைக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு புது சேனல், உங்களோட புது சேனல் நிறைய பேரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் 2000 சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க முடியும். 75 அதுக்கு நாள் ஆகும், 2000 சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வைக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த சேனலே டெவலப் ஆகி உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபரை பொறுத்து, நீங்கள் 15,000, 18,000 அப்படி சப்ஸ்கிரைபர் வரும்போது 2000, 3000 ஆகும், 4000 ஆகும், அது வந்து யூடியூப் உங்களுக்கு தரும், இத்தனை சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 75 மேலே சப்ஸ்கிரைப் ஒரு நாள் பண்ணுவீங்க, அப்போ பண்ணும்போது சம்திங் வென்ட் டு ராங் வரும். அப்போ வந்து உங்கள் மொபைலில் ஏதோ ஆகிடுச்சா, யூடியூப் ஏதோ ஆகிடுச்சா, நம்ம இன்டர்நெட்டு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைப் ஒரு நாளைக்கு இத்தனை லிமிட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து மற்றவங்களும் மற்ற 75க்கு மேலே வந்து இதை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு சம்திங் வந்துட்டு ராங் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, இது மாதிரி நிறைய நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து தொடர்ந்து போட இருக்கிறோம். நம்ம சேனலோட இணைந்திருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க, பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நிறைய பேர் நம்ம வீடியோக்களை ஃபஸ்ட்டு விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் வச்சுட்டு போயிடுறாங்க, அதனால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க, உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதே கிடையாது, நீங்கள் தான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் போய் ஆமாம் நான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தவறுகளை நீங்களும் செஞ்சுறாங்க. ஓகேங்களா, நம்ம சேனலோட இணைந்துருங்க, நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்தி வாழ்த்தி விடுங்க. நானும் உங்கள் சேனலை கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா, உங்களோட மருந்து விடைபெறது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.